ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஏழாவது தமிழ் மூணாவது டேர்மில் இருக்கிற ஏழாவது இயல், சரிங்களா? அணி இலக்கணம். அணி இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கங்கே பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான அணிகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அணி, அணிகலன்கள் எதுக்கு அணிகிறாங்க? மேலும் அழகுபடுத்திக்கிறதுக்காக. ஸோ அணி எனும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள், ரொம்ப முக்கியம். அழகு, அணிந்து கொள் அப்படிங்கிற மாதிரி பொருள். ஒரு செல்லை செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகுபல செய்தலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சொல்லையோ செயலையோ அல்லது செய்யலையோ ஒரு பாடலையோ அழகு பெறதுக்கோசரம் என்ன சேர்த்துவாங்க? அணியை சேர்த்துவாங்க, சரிங்களா? இதில் பேசிக்கான மூணு அணி கொடுத்துருக்காங்க. ஊமை அணி, எடுத்துக்காட்டு ஊமை அணி, இல் பொருள் ஊமை அணி, சரிங்களா? ரொம்ப மூணுமே ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா? கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி கொடுத்தாலும் இதை வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஊமை அணி, ஊமைனா என்ன? ஒன்றை இன்னோட ஊமைப்படுத்தி சொல்கிறது. மயில் போல ஆடினான், மீன் போன்ற கண், சரிங்களா? ஸோ நடனமாடும் பெண்ணை மயிலோடையும் கண்ணை வந்து பார்த்திங்கன்னா மீன் மாதிரி அழகாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிடுறாங்க. ஸோ ஒப்பிடப்படும் பொருள் மயிலும் கண்ணும். மயில் போல ஆடினாள், மீன் போன்ற கண்கள். ஸோ ஓமை அல்லது ஓமானம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒப்பிட்டு கூறப்படும் பொருளை ஓமை அல்லது ஓமானம். ஓமையால் விளக்கப்படும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா உவமேயம். ஸோ போல போன்ற அப்படிங்கிறது ஓமை உறுப்பு, அது உங்களுக்கு தெரியும். எதுக்கு எதை ஒப்பிடுறாங்க? ஒப்பிட்டு கூடப்படும், மயில் போல ஆடினால். அப்போ மயில் யார்? மயில் மாதிரி ஒரு பெண். ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா மயில் மாதிரி ஆடியிருக்காங்க. அப்போ பெண்ணை எதோட ஒப்பிடுறாங்க? மயிலோடையும். இப்போ இந்த மயில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணோட ஒப்பிடப்படுகிறது. ஸோ இந்த மயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? உவமானம் அல்லது உவமை. மீன் போன்ற கண், மீனை வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடுறாங்க எதோட? கண்ணோட. ஸோ அப்போ இந்த இடத்துல பெண்ணு, இந்த இடத்துல கண். ஒப்பிடப்படும் பொருள் உவமையால் விளக்கப்படும் பொருள், இந்த இடத்துல ஒரு பெண்ணையும், சரிங்களா, மீனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிடுறாங்க. உங்களுக்கு புரியுதா? சரி, இந்த மீனை விட்டுருங்க, இந்த மீன் கூட உங்களுக்கு குழப்புதுன்னு வச்சிங்களேன். இங்கே பாருங்கள், மயில் போல ஆடினாள், யார்? ஒரு பெண். இந்த போல போன்ற அப்படிங்கிறதெல்லாம் உவம உறுப்பு, இது ஓகேவா? இது உவம உருபு. இந்த பெண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பி உவமையால் விளக்கப்படும் பொருள், யாரு? பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மயில் மாதிரி உவமையால் விளக்கறாங்க. ஸோ இது வந்து உவமையால் விளக்கப்படும் பொருள் உவமேயம். இது வந்து பார்த்தீங்கன்னா உவமை அல்லது உவமானம். இந்த மீன் உவமானம் அல்லது உவமை. எதுக்கு எதோட ஒப்பிடுறாங்களோ, ஒப்பிடப்படும் பொருள் உவமை, ஒப்பிடுறதுனால விளக்கிற பொருள் உவமேயம், அந்த நடுவில் வருது உவமை உறுப்பு. இதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க, சரிங்களா? இந்த மாதிரி இந்த உவமை உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, உவமை உறுப்பு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? வெளிப்படையாக வந்துச்சுன்னா உவமை அணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பூமி ஒருத்தரை தோண்டினாலும் அவங்கள தாங்கி நிற்கிற மாதிரி நாம் நம்மளை ஒருத்தர் கேவலப்படுத்தினாலும் இகழ்ந்து பேசினாலும் அவங்கள பொறுத்துக்கிட்டு போகிறதா நல்லது அப்படின்னு குரலில் சொல்கிறாங்க. குரலில் பயின்று வந்துள்ள அணி எது? உவமை அணிய. இதில் போல அப்படிங்கிற உவம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு பாடலில் உவமையும் உவமையையும் வந்து உவம உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அகழ்வாருக்கு இகழ்வார், தாங்கிறதுக்கு பொறுத்தல், நிலம் போல, அந்த மாதிரி உவமை உவமேயம் உவம உறுப்பு எல்லாம் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது உவமை அணி. ஸோ இந்த உவமை உவமை இருக்கு இல்லையா, உவமை உறுப்பு இருக்கு இல்லையா, அது என்னென்னா இங்கே பாருங்கள், சின்ன வயசில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, போல புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரலை. இதில் அற்று இற்று தான் புதுசு, அதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. போல புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரலை, அற்று இற்று, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உவம உறுப்புகள். உவமை அணி நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிடலாங்க. ஏன்னா நீங்கள் உவமானம் தெரிய வேணாம், உவமை தெரிய வேணாம், இந்த உவம உறுப்பு வெளிப்படையாக போல
புறைய அன்ன பெரும்பாலும் போல வரும், அன்ன வரும், இன்ன வரும், மான வரும், ஒப்ப வரும், இதெல்லாம் பெரும்பாலும் போல வந்துடுங்க. இதை பார்த்தாலே அது உமை அணின்னு போட்டு போயிடலாம் சரிங்களா. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உமை அணி. இதுவும் நீங்கள் ஈஸியாக வச்சுக்கலாம். இதில் இந்த உவமை உறுப்பு வெளிப்படையாக வருது இல்லையா, இதில் உவமை உறுப்பு வெளிப்படையாக வராது, உவமை உறுப்பு மறைந்து வரும். இங்கே பாருங்கள், உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவமை உறுப்பு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு. இது ஒரு தொடர், இது என்னது உவமேயம், இது சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா உவமை, இது வந்து பார்த்தீங்கன்னா உவமேயம், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உவமை உறுப்பு ஆப்சண்ட். தொட்டனை தூணும் மணக்கேணி, தோண்ட தோண்ட ஒரு கிணத்துல எப்படி தண்ணி வருதோ அது மாதிரி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு, படிக்க படிக்க அவங்களுக்கு அறிவு ஊறும் சரிங்களா. இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிடுறாங்க. ஆனால் உவமை உறுப்பு போல புறைய ஏதாவது வந்திருக்கா இல்லை, அது போல அப்படிங்கிறது வந்திருக்கணும். தொட்டனை தூறும் மணற்கேணி, அதுபோல் மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு, அதுபோல் அப்படிங்கிற உவமை உறுப்பு மறைந்து வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு உவமை அணி. இதில் உவமை உறுப்பு டைரெக்டாக வரும், இதில் உவமை உறுப்பு மறைஞ்சு வரும், அவ்வளவுதான். இன்னொன்று பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இல் பொருள் உவமை அணி. இல்லாத ஒரு இல் பொருள்னா என்ன, இல்லாத ஒரு பொருளை உவமை அணியில் சொல்றது. உவமை அணினா என்ன, போல வருதா, இங்கே போல் வருது, இங்கே போல வருது, முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இல்பொருள். என்னது, இல்லாத ஒரு பொருளை ஊமைப்படுத்தி சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், மாலை வெயிலில் மலைத்தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது. பொன்மலை எங்கேயாவது பொழியுமா, தங்க தங்கமா பொழியாது. மாலை வெயிலில் மழை பெய்யும் போது அந்த மாலை வெயில் அந்த மலைத்துளியில் பட்டு அந்த மலைத்துளி எப்படி தெரியுது, பொன்மலை மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. பொன்மலை பெளி பொழியுமா உலகத்தில் எங்கேயாவது, தங்கத்தில் மழை பொழியுமா, இல்லை. அடுத்து பாருங்கள், காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. கொம்பு முளைத்த குதிரை யூனிகார்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது எங்கேயாவது இருந்திருக்கா, யாராவது பார்த்துருக்காங்களா, இல்லை, அது எக்ஸிஸ்டே கிடையாது உலகத்தில். ஆனால் காலை எப்படி வருது, கொம்பு முளைச்ச குதிரை மாதிரி பறந்து வருதான். பறக்கிற குதிரை இருக்குதா, கொம்பு முளைத்த குதிரை இருக்குதா, இல்லை. ஸோ இல்லாத ஒரு பொருளை இருக்கும் ஒரு பொருளோட ஒப்புமைப்படுத்தி சொல்கிறது, இல்லாத ஒரு பொருளை இருக்கிற ஒரு பொருளோட ஒப்புமைப்படுத்தி சொல்றது. காலை இருக்குது, போல உவமை உறுப்பு வந்துருச்சு. இல்லாத உறுப்பு எது, கொம்பு முளைத்த குதிரைங்கிறதா இல்லாத உறுப்பு. மாலை வெயில் மலைத்தூரல் இருக்கு, போல இருக்கு, பொன்மலைங்கிறது தான் இல்லாத ஒரு பொருள். இல்லாத ஒரு பொருளை என்ன பண்ணுவாங்க, கூறுவது இல் பொருள் ஊமை அணி. ஊமையாக கூறுவது இல் பொருள் ஊமை அணி. மூணு பார்த்தாச்சு, மூணும் ரொம்ப ஈஸி சரிங்களா. இங்கே பாருங்க, மலரன்ன பாதம் மலர் ஓமை, பாதம் உவமேயம், அன்ன உவம இருப்பு. அடுத்து பாருங்க, தேன் போன்ற, தேனுங்கிறது என்னது, உவமை. எதுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்றப்படுகிறது, தமிழ் எதுக்கு ஒப்புமை, தேனுக்கு. அப்ப போன்ற அப்படிங்கிறது தான் என்னது, இதுல உவம உறுப்பு. புலி போல பாய்ந்தான், புலி உவமை. சோழன் உமேயம் சரிங்களா, போல அப்படிங்கிறது உவம உறுப்பு. மயிலொப்ப ஆடினான், ஒப்ப. மயிலுக்கு மாதவி, ஸோ மயில் உமை. யாருக்கு உமேயம், மாதவிக்கு. இதில் உவம உறுப்பு ஒப்ப. இங்கே பாருங்கள், போல புறைய அண்ண ஒப்ப உவப்ப கடுப்ப இதெல்லாம் பார்த்தோமா. இங்கே பாருங்கள், போல புறைய அன்ன இன்ன மான கடுப்ப ஒப்ப உரலை மயிலொப்ப ஆடினால். இதுவே கூட கேள்வியாக இருக்கலாம் சரியா. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.